Guys, இப்போ வந்து உங்களுக்கு சந்து பொந்து vlogs பத்தி பேச போறோம். டேவடி. யார் கிட்ட? ஹலோ ராஸ்கல்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே, ஸோ அதனால என்ன வீடியோ போட போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். சண்டே வீட்டில் சாம்பார் செக்மெண்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு எங்கே போகிறோன்னா, போன வீடியோலே சொல்லியிருப்போம், நாங்கள் வந்து சீ ஃபுட்டு இதெல்லாம் தான் எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, அந்த கடற்கரைக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே நம்ம பையன் இருக்கான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. போன வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம பாமலில் வாங்கியிருப்போம், இந்த வாட்டி அவன் ராமேஸ்வரம் வர சொல்லிட்டான். சரி, ராமேஸ்வரம் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் தான் போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் சமைச்சு சாப்பிட்ற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. வேறு லெவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் ஆன் த வே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ரீல்ஸு அப்புறம் ரைடுக்கான அப்டேட்ஸ்லாம் அதில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராமேஸ்வரம் கடற்கரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரில. ஸோ அதை நான் காட்டேன். அங்கே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்க. இன்றைக்கி கடலுக்கு போயிட்டு வரனாலும் செம கூட்டம் இருக்கும். ஃபுல்லாக கேரளா வண்டியாக இருக்கும், எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வண்டிலாம் இருக்கும், அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன மீன் வகைகள் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஃப்ரெண்டு வந்து வாங்கி தந்துட்டான் எங்களுக்கு தர வேண்டிய பொருளை. அதனால் தீபக் வீட்டுக்கு வந்து இன்றைக்கி வாங்கணும் ராலும் மீன் வாங்கிட்டு சொன்னாங்க. சரி, அதை அங்கேயே போய் வாங்கிட்டு தரலாம், அப்படி நம்மளும் போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாலும் அப்படி சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த பொருள் இங்கே தான் பாருங்க, நமக்கு தேவையான பொருள் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து தீபக் வாங்குறது தான் போயிட்டு இருக்கோம். காய்ஸ், கோப்ரோலாம் மாட்டிட்டு போனாலே இங்கே வெறியா பார்க்குறாங்க, வெறி வெறியா வர்றவன் ஏலியன் மாதிரி போய்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. என்கிட்ட வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன்ல தீபக் ஃபோன் தீபக் கால் பண்ண சொல்லியிருப்பாங்க போல. கால் பண்ணி கொடுத்தேன், எனக்கு ரெண்டு மூணு பசங்க பேசினாங்க இந்த மாதிரி, ஆனால் அவங்கள பார்க்கணும், நாளைக்கு காலையில் வந்து 9 மணிக்கு வர்றீங்களா அப்படின்னு, ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டானுங்க. சரிடா வரேன்டான்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக சொல்லிட்டு வச்சுட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா நானும் நல்லா தூங்கிட்டேன். நைட் எடிட் பண்ணிட்டு தூங்கினதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. ஒரு 10 மணி இருக்கும், ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃபோன் வருது. கணேசனை ஃபோன் பண்ணார். ஏய், எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டார். வீட்டிலண்ணே அப்படின்னாடி. உன்னை தேடி பசங்க 8 மணிலேருந்து நிற்கிறாங்கடா, ஏதோ ஒன்று தான் பார்க்கணுமா அப்படின்ட்டு. என்னண்ணா சொல்கிறீங்க, ஆமாடா நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ ஃபோன் பண்ணாங்களே இவனுங்க அப்படின்ட்டு. அதோட டக்கு 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 டக்குன்னு கிளம்பி போனேன், பார்த்தா நிற்கிறானு. ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தேன். நம்ம விஆர்ஸ் தான் எல்லோரும், செம ஹாப்பி. இது எல்லாருமே நம்ம விஆர்ஸ் தான். நேற்று ஆக்சுவலாக தீபக்கிட்ட நேற்று நைட்டு தீபக் இங்கே பார்த்துருக்கானுங்க ஆட்டோ ஸ்டாண்டில். பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவட தீபக் எனக்கு கால் பண்ணி இவங்க எல்லாத்தையும் கொடுத்தான். கொடுத்தோன்னா என் பேசினாங்க, ஆனால் நாளைக்கு காலையில் 8 மணிக்கு காலையில் வாங்கினா அவங்கள பார்க்குறக்காண்டி வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிடா வரேன் நானும் சொல்லிட்டேன். இங்கே ஆட்டோ ஸ்டாண்டில் உள்ளவங்க எனக்கு கால் பண்ணாங்க, டே உன்னை தேடி பசங்க 8 மணிலேருந்து வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 மணிக்கு ஃபோன் அடித்தாங்க. சேர்ந்து வந்து பார்த்தா கும்மியெல்லாம் எல்லோரும் நிற்கிறாங்க வெயிட்டிங்கில். எப்போ இருந்து நான் வீடியோ பார்க்குறியா? பேர் முகமது நிஜாஸ். உன் பேர் தான் சந்துருவா? ஸ்ரீராமச்சந்திரம். உங்கள் பேர்? முகமது. இந்த ஜீவன் எல்லாம் தான் நம்மளை பார்க்க வந்திருக்கு. கணேசனை தான் ஃபோன் பண்ணார். என்னென்ன நடந்துச்சு? வந்தப்பா ரோட்டை ரோட்டை அளந்துகிட்டே இருக்காங்க. என்னடா ஓடி ஓடி தெரியுங்கட்டா. அண்ணே வசந்த நான் பார்க்கணும். வசந்த ஏன்டா நீங்கள் பார்க்கணும்? அதோட உனக்கு ஃபோன் அடித்தேன் வாடா அப்படின்னு. 8 மணிலேருந்து நிற்கிறாயெல்லாம் பாவம். பாவம் நீ சும்மாடாது. நான் கேத்துரு மணி பத்தரையாச்சு தரேன், பத்தரையாச்சு. நான் நேற்று சும்மா சொல்கிறாங்க வரமாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் பசங்க கன் மாதிரி எல்லாரும் வந்துட்டானுங்க. சேர்றா தேங்க்ஸ்டா வந்ததுக்கு. தேங்க்ஸ் 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 தேங்க்ஸ்ரா. பார்க்கலாம். இதுதான் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன். அங்கிட்டு போனால் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக வந்தோம். இந்த பக்கமும் கூட்டமாக தான் இருக்குது. விட்டா எச்சிய மூஞ்சிலே துப்பியிருப்பான் பாத்தியா? ஆமாம். இதெல்லாம் ஏமல இப்படி பண்ணுறியா? ஆமாம்.
சீலா அது நண்டு கைஸ் வாங்கியாச்சு மூணு கவர்லயே எவ்வளவு வந்துருச்சு 1000 ரூபா வந்துருச்சு எங்களுக்கே இந்த ரேட்னா இப்ப நீங்களாம் வந்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து உங்களுக்கு சந்து பொந்து பிளாக்ஸ் பத்தி பேச போறோம் சந்து பொந்து பிளாக்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க பாக்கலாம் சந்து பொந்துலாம் எப்படி இருக்குன்னு காட்டுவோம் உங்களுக்கு ஆனா இது புதுசா இருக்குனே புதுசா இருக்கு புதுசா இருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சந்து பொந்து பிளாக்ஸ்ல கலாம் வீடையும் காட்டுவோம் அந்த இருக்கு பார்த்தீங்களா அதான் கலாம் வீடு நல்லா பார்த்துக்குங்க போட்டிருக்கா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஹவுஸ் ஆஃப் கலாம் இதுதான் அவர் கலாம் வீடு சந்து பொந்து பிளாக்ஸ்லாம் பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சந்து பொந்து பிளாக்ஸ்லாம் பார்க்கலாம் இது வந்து வேகத்தடை வர்றதே வெறியாக வர்றான் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா பொருளுமே வாங்கியாச்சு நேராக போய் சமைக்கிறதா A few moments later. நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா கனவா தான் சமைக்க போறோம் மயிலாம் கலங்கிருச்சு இது வந்து எப்படி க்ளீன் பண்றதுன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன் எனக்கே இப்ப தான் ஒரு ஆள் சொல்லி கொடுத்துச்சு வாவ் இது மேல உள்ளது ஃபுல்லா ஃபுல்லா இது ஃபுல்லாமே உரிக்கணும் உரிக்காமலாம் போட்டக்கூடாது இது உரிக்கிறத பெரிய டாஸ்க்னு நினைக்கிறேன் நம்மளால் கண்டிப்பாக முடியாது அதனால் தீபக் அம்மாவோட உதவியோட உரிச்சு முடிச்சிருவோம் தேவடி யார்கிட்ட யாராண்ட யாராண்ட என்ன முடிச்சு போட்டு இருக்கிறியா ஓ எப்படி இருக்கு பாரு தீபக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்கு பாரு கிளி மாஞ்சாரம் இதான் பல்லு கனவா பல்லு இதுலேயுமே வாய்ஸ் கரெக்ட் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல மைக்கு ப்ராப்ளம் ஆகிட்டே இருந்திருக்கு நான் சரியாக கவனிக்கல பார்த்தீங்கன்னா தீபக் வீட்டுக்கு பின்னாடி உள்ள தோப்பில் தான் நாங்கள் சமைச்சோம் அங்கே தான் ஏறி குச்சு நான் வந்துட்டுருக்கேன் இதில் வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறேன் சாரி மன்னிச்சுக்குங்க ரொம்ப ரொம்ப சாரி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு மைக்கு சுத்தமாகவே ஒர்க் ஆகலை ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா தீபக் ஏதோ பேசிட்டு அந்த காய்கறி வெட்டுறதை பண்ணிகிட்டே இருந்திருக்கான் எதேதோ சொல்லி பேசியிருப்பான் மூச்சு முட்டை ஆனால் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை ஸோ என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க இப்படி தான் வெங்காயம் வெட்டணும் நான் பச்சை மிளகாய் வெட்டுறதில்ல நான் தான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு பேசிகிட்டு இருந்திருப்பான் எதையாச்சும் பட் என்ன பண்ணுறது எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை ஸோ சாரி கேஸ் மன்னிச்சிருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம் ஃபுல்லாகவே அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட சொன்னால் அவன் தூக்கி என் கால்லேயே போட்டு விட்டான் வெங்காயத்தை போட்டோடனே வந்து எண்ணெய் தெரிச்சிருச்சு என் காலில் அதனால தான் கால் எடுத்துருப்பேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கிட்டோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு அங்கிட்டு ஒரு பரட்டு எங்கிட்ட ஒரு பரட்டு பரட்டி வச்சுக்கிட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து கனவால் வந்து மஞ்சப்பொடி மிளகா பொடி உப்பு இதெல்லாம் போட்டு ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி தான் வச்சுருந்தேன் அதை எடுத்து இது மேலே போட்டாச்சு ஸோ கைஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெருஞ்சீரகம் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டு நல்லா அப்படியே ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டிட்டோம் ஸோ கைஸ் கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் நாங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டோம் உப்பு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரியே இருந்துச்சு ஆனால் அந்த மிளகா பொடியில் உப்பு இருந்திருக்கும் ஏன்னா சிக்கன் பொடியும் கொஞ்சம் போட்டிருந்தோம் அது உப்பு இருக்குன்னு நினச்சோம் பட் உப்பு பத்தலை ஸோ கொஞ்சம் உப்பும் போய் சேர்த்துக்கிட்டோம் நாங்கள் சேர்த்துக்கிட்டு அப்படியே கிண்டிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்துச்சு உண்மையாகவே சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு ஆனால் கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்போவுமே வந்து மிளகா பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் காரம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு நான் அதை பண்ணாமல் டக்குன்னு அப்படியே ஒரு பொடியும் கொட்டிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காரமாக தான் இருந்துச்சு ஆனால் பசங்க சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு கண்டிப்பாக நான் ஃபேமிலி ஒரு ஃபேமிலியில் வந்து அதை சாப்பிட முடியாது இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் சூப்பராகவே குக் ஆயிடுச்சு கனவா வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் அதை அப்படியே அது மேலே வந்து கொத்தமல்லிலாம் போட்டு ஃபுல்லாக ஒரு கிண்டு கிண்டிட்டு அதை அப்படியே நான் வந்து மூடி வச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன எடுத்து சாப்பிட தான் போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க தீபக் பர்ஃபெக்டாக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கான் வாழையிலெல்லாம் நல்லா சோப்பு போட்டு குளிக்க வச்சிட்டோம் நல்லா குளிக்க வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் அழுக்கெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே தண்ணி அந்த பக்கம் ஊற்றிட்டோம் அடுத்து வாழையிலே வச்சு அதில் வந்து சாப்பாடு நான் ஆல்ரெடி வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தோம் டோட்டலாக 2 பாக்ஸில் சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன் நாங்கள் மொத்தம் 5 பேர் இருந்தோம் அதில் அப்படியே சாப்பாடு அதில் கொட்டி
எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது கரெக்டாக ஜெயிலில் போகிற சாப்பிட்ற மாதிரி இருக்கா? அந்த மாதிரி வச்சு தீபக் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டுருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வாழலில் வந்து கனவா இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து வச்சுட்ருந்தோம். கனவா பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டுமே பக்கா. ஆனால் பட் கொஞ்சம் காரம் அதிகமாகிருச்சு. பசங்களுக்கு ஆனால் கரெக்டாக செட் ஆயிரும், பசங்களால் சாப்பிட முடியும். ஒருவேளை ஃபேமிலி அப்படின்னா சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம், பட் டாலரேட் பண்ணி சாப்பிட்டா சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு தான் இருந்துச்சு காரம். உண்மையாகவே ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. பசங்க எல்லாமே சொல்லியிருப்பானுங்க டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இங்கே கேமராமேன் வந்து அவரோட வந்து வித்தையை காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. இந்த வீடியோவை பார்த்த அவர் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்க மறந்துட்டார். ஸோ வந்து நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா சாதம் ப்ளஸ் ரசம் ப்ளஸ் கனவா பொரியல் இதுதான். ரசம் தான் ஃபுல்லாக தீபம் ஊற்றிட்டுருக்கோம். நாலு பேரும் ஒரே இலையிலேயே சாப்பிட்டுட்டோம். ஃபுல்லாக ரசத்தை ஊற்றி நல்லா குழப்பி அடித்து சாப்பிட்டோம். அதுதான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இதில் வாய்ஸ் இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும், பட் வாய்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அதை கேட்டுக்குங்க. ஸோ கேமராமேனை கிட்டக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ நல்லா ரசத்தை பிணைஞ்சிட்டு ஒரு வாய் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கனவாவை கொஞ்சம் எடுத்துட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டுட்டேன். உண்மையாகவே சொல்லணும்னா சூப்பராக இருந்துச்சு. தீபக் என்ன தெரியுமா சொன்னால், இந்த ரசம் இந்த கனவா பொரியல் அப்படியே ஒரு பிரட்டு, அதை அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே வாய்க்கில் எடுத்து வச்சேன். அதை தான் சொல்லிட்டு இருந்தான். ஸோ உண்மையாகவே சொல்லணும்னா நல்லாவே இருந்துச்சு. பசங்க சமைச்சா நல்லா தான் இருக்கும் போல், அந்த மாதிரி எது சமைச்சாலும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் காரம் மட்டும் கூடிருச்சு, அதை நானே சொல்லிடுறேன், நான் ஒத்துக்கிறேன். ஸோ கைஸ் இதுதான் ஆக்சுவலாக இந்த வீடியோ. இந்த வாட்டி ரசம் கனவா பொரியல் இது தான் ஆக்சுவலாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். உண்மையாகவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுங்க. வேறு லெவல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்துகிட்ருக்கு. அடுத்தவாட்டி இந்த தப்பு இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். இந்த ஃபுல் கனவா பொரியலையும் அந்த சாப்பாடையும் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து முடிச்சிட்டோம். கேமராமேனோட சேர்ந்து அஞ்சு பேர். கேமராமேனுக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஜுவல் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. டீ டக்குன்னு வீடியோ எடுத்து பிடிங்க, நாங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அவரையும் சாப்பிட சொல்லிட்டோம். ஸோ வாய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் பார்த்தது. வாய்ஸ் ஓவர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. அடுத்தவாட்டி இந்த தப்பு இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஸோ பை கைஸ்.